ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ரெண்டு முட்டையும் அரைக்கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம எடுத்திருந்த ரெண்டு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சி இந்த மாதிரி ஒரு முட்டையை நாலு பகுதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது நமக்கு எட்டு பீஸ் வரும். நாலு பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை கடலை மாவு சேர்த்தும் பண்ணலாம். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் கடலை மாவு இல்லாத பட்சத்தில் நம்ம கடலை மாவுக்கு பதிலாக இந்த பொட்டுக்கடலையை சேர்த்து செய்ய போகிறோம். நீங்கள் கடலை மாவு வச்சுருந்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்து செஞ்சுக்கலாம். அதே அரைக்கப்பு அளவுக்கு கடலை மாவு தேவைப்படும். இப்போ அரைக்கப்பு பொட்டுக்கடலையை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்த மொத்தமாக அறியறதை விட நல்லா மெலிசாக அறியும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ இதை கையால் நல்லா உதிர்த்து விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து திரும்ப இந்த வெங்காயத்தை நல்லா பிணைஞ்சி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டோம்னா இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிடும், அதுலேருந்து தண்ணி வெளியே வந்துடும். அப்போ நம்ம மாவு போட்டு பிணையும் போது நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து சாஃப்டாகிடுச்சு, அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வச்சுருந்தாலும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு தான். இப்போ இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த வெங்காயத்தை கலரும் போது வெங்காயம் அதிகமாக தெரியணும், மாவு கம்மியாக இருக்கணும். நீங்கள் வெங்காயமாக இருக்குது மாவு கம்மியாக இருக்குன்னு அதிகமாக மாவு சேர்த்துறாதீங்க. நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாலு பெரிய வெங்காயத்துக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு வடமாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பொறிச்சு எடுக்கும்போது சரியான பதத்தில் இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாவுலேருந்து நம்ம ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வரும், வெடிக்கும், அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க. பிகினர்ஸ் கூட தைரியமாக ட்ரை பண்ணலாம். இப்போ இதே மாரியே நம்ம மீதி இருக்கிற மாவுக்குள்ளேயும் முட்டையை ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஈவினிங் டீ காஃபியோடலாம் ரொம்ப சூப்பராக போகுங்க இந்த ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மேல் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே சீக்கிரம் சட்டுன்னு வந்து கலர் மாறிடும். ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரிஞ்சு போகலை. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அந்த முட்டையோடு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காது. இப்போ இதேமாரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பியான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. இதை ஒரு டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.